வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை ததும்ப இன்னிசையில் இணைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். அருளின் அரியணையை நம்பிக்கையுடன் அணுகுவோமாக. அதனால் நாம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற வேளையில் உதவும் அருளை கண்டடைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நேற்றைய நாளில் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற ஆரோன் பவுலின் இவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று அவருடைய மகள் ஜோனிட்டா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல உடல் உள்ளத்தோடும் நலத்தோடு வளரவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும், காண்கின்ற கனவுகளை கடவுள் நனவாக்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த குடும்பத்தில் தர வேண்டும் என்று இவர்களுக்காக இந்த பலி ஒப்புக் கொடுப்போம். இவர்களுக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். தனக்கென தனக்கு என்ன என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை மிகவும் அர்த்தமற்றதான ஆபத்தான ஒன்று. அதே வேளையிலே பிறர்க்கென பிறர்க்கு என்னை என்று இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு பலனையும் பயனையும் தருகின்ற ஒன்று என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நம்ம சுட்டி காட்டுகிறது. அதன்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்ற ஒரு ஜபத்தை சொல்லி அகில உலக மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை இன்றைய வழிபாட்டு மூலமாக தெரிவிக்கிறார். நம்முடைய சிந்தனைகளும் திட்டங்களும் செயல்பாடுகளும் ஒருங்கிணைந்த வாழ்வுக்கு எதிராக செல்கிறது என்று சொன்னால் அந்த குற்றங்களுக்காக மனவருந்தி இறை இறக்கத்திற்காக மன்றாடுவோமாக. உள்ளம் நொறுங்கி வருந்து ஒரே நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், தந்தையின் வலப்பக்கம் விட்டிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை ஒன்றிணைந்த வாழ்வுக்கு வழி நடத்தி செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் தூயாவியார் தமது ஆற்றலினால் அருள் வாழ்வுக்கான உமது கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நல்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவிழத்தை நிறைவேற்ற செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 22, இறைவார்த்தை 30, அதிகாரம் 23,
இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுக்குள் ஒரு பகுதியினர் சதிசேயர் என்றும் மறு பகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவார் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதிசேயர் பிரிவினர் வானதுதர் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகிய யாவும் இல்லை என்றும் கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேயர் பிரிவினரை சேர்ந்த மறைநூல் அறிஞர் சிலர் எழுந்து அவரிடம், தவறொன்றையும் காணோமே, வானதுதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பிரித்தெடுத்து விடுவார் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிரித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை என்றும் காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். என் இதயம் அகமகிழும் களி கூறும் என்றென்றும் கவலையின்றி இளைப்பாரும். ஆண்டவரே, என்னை என்றும் காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். என் இதயம் அகமகிழும் களி கூறும் என்றென்றும் கவலையின்றி இளைப்பாரும். ஆண்டவரே, என்னை என்றும் காத்தருளும் நீரே என் ஆண்டவர் என்றுரைத்தேன். உம்மை அன்றி எனக்கு வேறு நன்மை இல்லை. நீரே என் ஆண்டவர் என்றுரைத்தேன். உம்மை அன்றி எனக்கு வேறு நன்மை இல்லை. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவர்தாமே எனது மீட்பின் கிண்ணம், மீட்பின் கிண்ணம். ஆண்டவரே, என்னை என்றும் காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். என் இதயம் அகமகிழும் களி கூறும் என்றென்றும் கவலையின்றி இளைப்பாரும். ஆண்டவரே, என்னை என்றும் காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவரே.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய திரு நற்செய்தியிலிருந்து வாசகம். பதினேழாம் அதிகாரம் 20 முதல் 26 வரையிலான இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது. தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாழ்ச்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாழ்ச்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாழ்ச்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதி உள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. இந்த இகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைந்து நினைந்து நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைந்து நினைந்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தை கேட்டதாக்கும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்களது வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றார்கள். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவே, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவே, ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஆண்டவரே. நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையும் உலக மக்கள் அனைவரும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற ஆரோன் பவுலின் குடும்பத்தினரை நிறைவாக ஆசிர்வதியும், அவருடைய மகள் ஜோனிட்டாவையும் நிறைவாக ஆசிர்வதியும், அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆசியையும் அருளையும் அருட்கொடைகளையும் நிறைவாக வழங்கி அவர்களை என்றும் காத்து வழிநடத்தும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது திருவர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உடல் நோய்கள், மன நோய்கள், உறவு சிக்கல்கள், மனப்பாரங்கள், தொற்று நோய், அச்சுறுத்தல்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் நம்பிக்கையாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மனிதம் நிறைந்த வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் வீர விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையான வாழ்வையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் என காத்து நல வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருவிரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நான் உங்களிடம் சொல்வது உண்மையை சொல்கிறேன், நான் போவதே உங்களுக்கு நலம், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துயிரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வே உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வே the
தெய்வமே என்னில் எழுந்து வா அனைத்து காக்கும் தாயே நண்பன் ஒரு நாள் அழியலா அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலா அனைத்து காக்கும் தாயே நண்பன் ஒரு நாள் அழியலா அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம் ஆனாலேசுவே உன் அன்பில் களி உண்டோ ஆனாலேசுவே உன் அன்பில் களி உண்டோ இனிய அன்பே எழுந்துவா என் இதய தெய்வமே என்னில் எழுந்துவா உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே உயிரே எழுந்துவா அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு மிகுந்த உருக்கத்தோடு தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டுகின்ற ஜபம் இடம்பெற்றிருக்கிறது. தன்னுடைய சீடர்கள் எப்போதும் இணைபிரியா நண்பர்களாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தந்தை கடவுளிடம் எடுத்து கூறுவதை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக விளங்குகிறவர்கள், விளங்க வேண்டியவர்கள் தங்களுக்குள்ளே ஒன்றுபட்டு வாழவில்லை என்று சொன்னால் சண்டைகளும் போட்டி பொறாமைகளும் நிறைந்தவர்களாக கிறிஸ்துவின் பெயரை தாங்கியவர்கள் இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரான சாட்சிகள் என்பது இந்த உலகுக்கு தெரிந்துவிடும். அப்படிப்பட்டவர்களை அவர்களுடைய நம்பிக்கையை மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றுகின்ற தன்னுடைய சீடர்களும் அந்த சீடர்களுடைய போதனை வழியாக நற்செய்தியை கேட்கின்ற அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அன்பாதவளை, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட பல திருச்சபைகளாக பிரிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட ஒற்றுமை இல்லை. நாளுக்கு நாள் புதிய புதிய சபைகளை ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பம் போல தொடங்கி பிரிவினைகளை உண்டாக்குவதை பார்க்கின்றோம். மற்ற சபைகளில் இருக்கின்றவர்களை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்தியும் வீடுகளை சந்தித்தும் இப்படி பல வழிகளிலே அந்த மக்களை தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்வதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் பால் கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவிடம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் பெரிய போதகர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற இவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களை சுற்றி வாழ வேண்டும், தங்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்தில் செயல்படுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமா, குடும்பம் என்கின்ற அடிப்படையான சமூக அலகில் தொடங்கி பெரிய நாடுகள் வரை ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே கூட போட்டிகள், ஒற்றுமையின்மை, சண்டை, பகைமை
விரோதங்கள் மோதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் உலகமெல்லாம் கொரோனா வைரஸ் நெருக்கடியில் அதை சமாளிப்பதற்கு பல நேரத்திலே ஒன்றிணைந்து வருகின்ற ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கிறது. மருந்துகளை கண்டுபிடிப்பதிலும் இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் சேர்ந்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை இறைவன் உருவாக்கி இருக்க விரும்புகிறார் என்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுவது இயற்கைதான். அன்புக்குரியவர்கள், எனவே கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாமெல்லாம் செல்லுகின்ற இடங்களிலே ஒற்றுமையை விதைப்போம். வேற்றுமைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு, ஆனால் அவை நம்முடைய உறவை கெடுக்க வேண்டிய அவசியமில்லை. உரையாடல் வழியாக கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொள்ள முழுமுயற்சி செய்ய வேண்டும். ஆயினும் கருத்து வேறுபாடுகள் மாறவில்லை என்றால் அவரவர் கருத்தை அவரவர் வைத்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிடுவது நல்லது. உறவை காத்து கொள்வது, உறவை இழக்காமல் இருப்பது, உறவிலிருந்து பிரியாமல் இருப்பது நல்லது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, முதல் கிறிஸ்தவர்கள் எப்படி ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள் என்று திருத்துவதர் பணிகள் நூல் 2:42 வாக்கியங்கள் குறிப்பிடுகிறதோ, அதே போன்று அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த உறவு வாழ்வை, ஒன்றுபட்ட வாழ்வை நாமும் வாழ்ந்து அதன் மூலம் நாம் கிறிஸ்து கடவுளுடைய உண்மையான மகன் ஆண்டவர் இயேசு என்பதை உலக மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற உண்மையான சாட்சிகளாக, உண்மை சீடர்களாக விளங்க நற்கரணை ஆண்டவரிடம் வரம் கேட்போம். அன்பார்ந்தவர்களே, நற்கரணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தை எழுப்பி மன்றாடுவோம். நற்கரணை என்கின்ற ஒப்பற்ற அன்பின் அருட்சாதனத்திலே எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், போற்றி புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அதோடு எங்கள் உள்ளம் திறந்து நீர் எங்கள் மீது பொழிந்து வருகின்ற அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உலகத்தில் பல லட்சம் மக்கள் கொரோனா என்கிற வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை அவர்கள் மீது பொழிந்திருளும். விரைவில் நலமாகி அனைவரும் வீடு திரும்பி தங்கள் இயல்பான வாழ்க்கையை தொடர அவர்களுக்கு அருள் புரியும். இன்னும் பல்வேறு நோய்களுக்கு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இன்னும் பலருக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட வழியில்லாமல் வீடுகளிலே என்ன மருந்தை உட்கொள்வது என்று அங்கலாய்க்கின்ற ஒரு நிலையை கூட பார்க்கின்றோம். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு, ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு செல்ல முடியாத நிலையில் மக்கள் தவிப்பதை பார்க்கின்றோம். நீரும் ஆண்டவரே இதை அறிவீர். எனவே இயல்பான ஒரு வாழ்க்கை திரும்ப வேண்டுமென்றால் இந்த நெருக்கடி நிலை முடிவுக்கு வர வேண்டும். ஆண்டவரே, இரக்கமையும் உம்முடைய கருணை கரங்களை எங்கள் மீது நீட்டி எங்களை ஆசீர்வதியும். இந்த நோய் நெருக்கடி விரைவில் முடிவுக்கு வர நீர்தாமை துணை புரியும். உம்முடைய அன்பு அன்னை வழியாக, எங்கள் தாய் மரியா வழியாக நாங்கள் இந்த வேண்டுதல்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். அவருடைய வேண்டுதல்களை நீர் தட்டாமல் ஏற்பீர் என்று எங்களுக்கு தெரியும். அன்பு ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதங்களிலே துன்புறுகின்ற மக்களையெல்லாம் உம்முடைய திருப்பாதத்திலே கொண்டு வருகிறோம். அத்தனை துன்ப நெருக்கடிகள் வேதனைகளிலிருந்தும், இன்னும் பொருளாதார வறுமை நெருக்கடியிலிருந்தும் இந்த மக்களையெல்லாம் காத்து நீர் வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்களை முழுவதும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருவீர். அந்த சீடர்களுக்கு உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னி அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தீரே. எங்களுடைய துயரங்களும் மகிழ்ச்சியாக மாற நீர்தாமே துணை புரிந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாக ஒன்றுபட்ட உள்ளத்தோடு உமக்காக பணிபுரிவதன் வழியாக நாங்கள் உம்முடைய உண்மையான சாட்சிகள் என்பதை எடுத்துரைக்கின்ற கருவிகளாக விளங்கிடவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் வேண்டுதலை கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை தருவதற்காக, நோயிலிருந்து மக்களையெல்லாம் இதோ நீ இந்த நேரத்திலேயே விடுவித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நீ.
நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே வான்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தி ஆகிறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே